கொஞ்சம் முயல் கொஞ்சம் அடைக்கிற படத்தில் நடித்தேன். எனது அருமை நண்பர் துவாஜி சந்திரசேகர் அவர்கள் தயாரித்த படம், இயக்குனர் ஏகாதசி அவர்கள் இயக்கிய படம், அவர்கள் தயாரித்த படம். இந்த படம் நடிச்சிருப்பேன், நிறைய படம் நடிச்சு இந்த வரைக்கும் நான் போட்டோ காட்டுறேன், நான் தாங்க ஓகேங்களா அப்படிம்பாங்க, அது மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த படத்துல, இந்த உடைப்பாளர் படத்துல திரு சந்தோஷ் நம்பிராஜன் சார் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க இயக்கும் போது அந்த படத்துல வந்து எனக்கு நினைச்ச மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு சில காட்சிகள் அவங்க சொல்லும் பொழுது ஜாலியா அப்படி எடுத்துட்டோம், நம்ம வேலை செய்யறோம் அவ்வளவுதான், உழைப்பாளர் நம்ம உழைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருந்தது. சில காட்சிகள் அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது நான் சரியா செஞ்சனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இரவு வீட்டுக்கு போகும்போது எனக்கு தூக்கமே வரல, ஒரு நாள் அடுத்த வந்து சார் இது எடுத்தீங்களா அந்த காட்சி எனக்கு சரியா வரல, இன்னைக்கு எனக்கா ஒரு அரை நேரம் ஒதுக்குங்க நான் அதை நல்லா நடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இல்லை சார் நீங்கள் நடிக்கும்பொழுது நான் ரசிச்சு பார்த்தேன், நல்லா நடிச்சிருந்தீங்கன்னாங்க, அது எனக்கு தெரியல. படம் தியேட்டருக்கு வரும்போது மக்கள் பார்த்து சொன்னாதான் தெரியும் எனக்கு. இந்த படம் வந்து உழைப்பாளர்கள் வந்து சிங்கப்பூரில் உள்ள உழைப்பாளர்கள் மட்டும் இந்த படம் கிடையாதுங்க, உலகம் பூரா இருக்கிற உழைப்பாளர்கள் படும் கஷ்டங்கள் கிடையாது, அவரோட வாழ்க்கையை வந்து அழகாக அப்படியே கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு உழைப்பாளர்கள் இந்த படத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஓ நம்ம கதை மாதிரியா இருக்கு, நம்ம கதை மாதிரியா இருக்குன்னு சொல்லி அது கதை திருவிட்டாரு, உங்களுக்கு தெரியல யாரு கேட்டா. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தை அற்புதமாக அவங்க எடுத்து இன்னைக்கு படம் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொன்னாக்கா அது நம்மளாம் நானும் மட்டும் இல்லை எல்லாருமே நம்ம அவரோட காத்துட்டு இருக்கோம். இந்த படம் மிக விரைவில் திரைக்கு வரப்போகுது. இந்த படத்தை நீங்கள்லாம் கண்டுகளிச்சு இந்த உழைப்பாளர் தின படத்தை வந்து நிச்சயமாக ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். ஏன்னா இப்போ தயாரிப்பாளர்